ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டூஸ் சமையல் உலகம். நம்மளோட சிட்டு சமையல் உலகம் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் மெலனோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாட்டர்மெலன் சொன்னாலே குழு குழுன்னு இருக்குது இல்லைங்க, ஏன்னா சம்மர் சீசனில் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் லைட் க்ரீன் கலர்லையும், கேரளா சைடில் மேலே வந்து தோல் எல்லோ கலர்லையும், பெங்களூர் சைடில் நல்ல டார்க் க்ரீன் கலர்லையும் இருக்கும். ஆனால் தர்பூசணியோட கலரும் டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். இதில் வந்து 92% நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சம்மரில் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் ஏ, சி, B1, B6, பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இதில் அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கலாம். இது பாடி ஹீட்டை குறைச்சி பேட் கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைச்சி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த தர்பூசணி பழம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸாக எடுத்து கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த ரெட் கலரில் இருக்க சதை பகுதியை ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு தோலோடு சேர்ந்து இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்க தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த தண்டு பகுதியை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கிறேன். இந்த மாதிரி அது வந்து ரொம்பவே மெல்லிசாக தான் இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். எந்த ஒரு பழம் காய்கறியோட தோலோட ஒட்டி இருக்க பகுதி தான் வந்து நமக்கு இன்னமும் அதிக சத்துக்களை தரும்னு சொல்லுவாங்க. இந்த தோல் பகுதியை தான் லைட்டாகவே ரொம்ப லைட்டாக நீக்கிட்டு நம்ம அந்த தண்டு பகுதியை மட்டும்தான் இப்போ எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் தோல் சீவதுக்கு ரஃபாகவே இருக்குது, கொஞ்சம் பார்த்து சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சீவி எடுத்துட்டேன். இதில் ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடைக்காது, ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதை எப்படி தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப் க்யூபாக வரும். இது மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி எல்லா தோலையுமே வந்து சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது 3.5 கப் அளவு தான் இருக்குது. சம அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். அதிலே கொஞ்சம் நீர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றியிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அது வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்ட போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ அதை ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம 5-7 நிமிஷம் இல்லைனா 8 நிமிஷம் வரைக்கும் வேகலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் வந்து நம்ம 2-3 நிமிஷம் வேக வச்சோம்னாக்கா நல்லா வெந்துடும். இது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூப் க்யூபாக இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கிளாஸியாக இருக்குது. இப்போ நான் அந்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை லைட்டாக பாதி அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த காயை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரையோடு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும். அப்போ தான் அது எல்லாத்துலேயுமே வந்து அந்த சர்க்கரை பாகு ஏறும். நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. சர்க்கரை லைட்டாக பாதி அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சர்க்கரையோடைய சேர்த்து இந்த
காயை நல்லா வேக வைக்க போறோம் இந்த சக்கரை பாகுலயே இந்த காய் நல்லா வெந்து நல்லா தண்ணி சுண்டி வரணும் பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டினாக்கா நம்ம எடுத்துலாம் அதுக்காக ரொம்ப திக் ஆகணும்னு அவசியம் இல்ல ஓரளவுக்கு பாருங்க இப்ப கரெக்ட்டா இருக்கு கொஞ்சம் சக்கரை பாகு இருந்தாலும் பரவாயில்லை நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சக்கரை பாகு வடிச்சு எடுத்துக்கலாம் இத நாம தனியா எடுத்து இப்ப நான் ஒரு நாலு கலர்ல செய்யிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் சேர்த்துக்கறேன் அடுத்து レッド ஆரஞ்ச் அடுத்துதா yellow கலர் ஆரஞ்ச் கலர் இத எல்லாத்தையும் நாம நல்லா mix பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு இத நாம நல்லா ஃபுல்லா நல்லா dry பண்ணனும் அப்படி நீங்க டிஷ்யூ பேப்பர் இல்லன்னா ஒரு நல்ல சுத்தமான துணியில எடுத்து நல்லா விரிச்சு காய வச்சிட்டீங்கனாக்கா 3 ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள நல்லா ஃபுல்லா dry ஆயிடும் நீங்க வெயில்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல உள்ள ஃபேன் காத்துலயே நல்லா அத பரப்பி விட்டு வச்சிங்கனா சீக்கிரமா dry ஆயிடும் இப்போ நம்மளோட yummy yummy colorful tutti frutti ரெடி ஆயிச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கிளாஸியா கலர்ஃபுல்லா இருக்கு நம்மளே வீட்ல செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிட்டு சமையல் உலகம் சேனலை பார்த்து ரசிக்கலாம் சமைத்து ருசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணுங்க இது நம்ம பாயாசம் கேசரி கேக் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யும்போது அது மேல தூவினாக்கா இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் சின்ன பசங்களுக்கு சப்பாத்தி தோசையில ரோல் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க